என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் செமஸ்டர் எக்ஸாம் அக்டோபர் 2024 டைம் டேபிள் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பேசிக் இன்ஜினியரிங்குடைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ரெகுலேஷன் வந்து 2023 ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பாருங்கள், நவம்பர் 18 அதாவது நவம்பர் 18 திங்கட்கிழமை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மதிய செஷன் தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து மதியம் தான். எப்போன்னு பாருங்கள், ஆஃப்டர்நூன் செஷன் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தமிழ் மரபு, அதனுடைய சப்ஜெக்ட் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 புதன்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ற சப்ஜெக்ட் ஃபஸ்ட் செமஸ்டர் எல்லாமே ஆஃப்டர்நூன் செஷன் தான், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மதியம் தான் நடக்குது. அடுத்து நவம்பர் 22 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பேசிக் ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்ட். நவம்பர் 25 திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட். இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஃபஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ் மரபு, செகண்டு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், தேர்டு வந்து பேசிக் ஃபிசிக்ஸ், ஃபோர்த் வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி. இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய ரெகுலேஷன் 2023 இருக்கக்கூடிய தியரி சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு டவுட் வரும், சார் நான் என் ஸ்கீமில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் அரியர் வச்சுருக்கேன் சார், எந்த சப்ஜெக்ட் சார் எழுதணும்னா, நீங்கள் இப்போ ரெகுலேஷன் 2023 இருக்கக்கூடிய பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான் எழுதணும். நவம்பர் 20 நடக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் எழுதணும். சார் நான் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் அரியர் வச்சுருக்கேன் சார்னா, நீங்கள் பேசிக் ஃபிசிக்ஸ் எழுதணும். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் அரிய வச்சுருக்கீங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரி எழுதணும். இந்த டேட்டெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஸ்கீமினுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இது தான், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்து பாருங்கள், ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருடைய டைம் டேபிள் பாருங்கள், ரெகுலேஷன் 2023 இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லி நல்லா பார்த்துங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அடுத்து இது பார்ட் டைம் என்னுடைய சப்ஜெக்ட்ஸ். அதே தான், பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதே இது செகண்ட் செமஸ்டர் வந்து பார்ட் டைம் என்னுடைய சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் நான் என் ஸ்கீமில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் ஃபெயில் ஆகிருக்கேன் சார், நான் இப்போ ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா ரெகுலேஷன் 2023 இருக்கக்கூடிய அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸுங்கிற நீங்கள் ப்ராக்டிக்கல் லேப் தான் எழுதணும். செகண்ட் செமஸ்டரில் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எது ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி, செகண்ட் செமஸ்டர் பொறுத்தளவு நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் எழுதணும். அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் தியரி, செகண்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் எழுதணும். நான் சொல்கிறது என் ஸ்கீமில், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா சாமி, உங்களுக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய சேனலில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டான 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து வாங்கி பாஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.